இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ரேகாபியர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ரேகாபியருடைய ஜீவியம் அல்லது சரித்திரம், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ரேகாபியர் சில காரியங்கள் தேவனை பிரியப்படுத்தி ஜீவித்தபடினாலே கர்த்தர் அவருடைய ஜீவித்தை ஆஸ்வதித்ததை நாம் பார்க்கலாம். அதுபோல நம்முடைய ஜீவித்திலும் தேவனுக்கு பிரியமான ஜீவிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவித்திலும் ஆஸ்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:2-6, 7 வாசியுங்கள். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ரேகாபியருடைய அந்த சரித்திரத்தை நாம் சுருக்கமாக இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ரேகாபியரை குறித்து வேதத்தை நன்கு வாசிக்கிற எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ரேகாபியர் என்ற இந்த வம்சம், இந்த சரித்திரம் தேவனுடைய இருதயத்தில் இந்த ரேகாபியர் அவர்கள் இடம் பெற்றவர்களாய் அவள் காணப்பட்டார்கள். பாருங்கள், இந்த ரேகாபின் குமாரன் யோனதாபின் சரித்திரத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ரேகாபின் குமாரன் யோனதாப், அவர் அந்த கோத்திர பிதாவாய் காணப்படுகிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சில கட்டளைகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். என்ன கட்டளைகள் என்றால், நீங்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது என்ற ஒரு கட்டளையை சொல்லுகிறார். அந்த கட்டளையை அந்த சந்ததி முழுவதும் அவர்கள் அப்படியே அவள் ஏற்றுக்கொண்டு தகப்பன் மறைந்தாலும் பின்பதாக கை கொண்டு தேவனுடைய பார்வையிலே அவள் கனம் பெற்றதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை மாஸ்தூதிப்பாராக. கர்த்தருக்காக இவர்கள் வைராக்கியம் காண்பித்தபடியால் ரேகாபியரின் குடும்பம் வேதத்திலே முக்கியப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு விசேஷமாக குடும்பத்துக்காக நான் பேசப் போகிறேன். ரேகாபியரின் குடும்பம், அந்த குடும்பம் ஏன் முக்கியப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக அவள் வைராக்கியம் பாராட்டினார்கள். அதை தேவன் கண்டு அந்த குடும்பத்தையே அவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய பக்தி வைராக்கியம், நாம் தேவனுக்காக ஜீவிக்கிற அனுபவங்களை பார்த்த தேவன் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தையே நம்முடைய சந்ததிகளையே ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மாமனாகிய கேனியன் புத்திரரும் என்று அதிலே காணப்படுகிறதை பார்க்கலாம். நீங்கள் சென்று வாசித்து பார்க்கும் பொழுது மோசையினுடைய மாமனார், அம்மாமனார் யார்? எத்திரோ மோசையின் மாமனார். அவர் கேனியருடைய வம்சத்தை சேர்ந்தவராய் காணப்பட்டார். கானானியர் அல்ல, கேனியர் என்ற ஒரு வம்சத்தை சேர்ந்தவராய் அவர் காணப்பட்டார். இவர்கள் இஸ்ரவேல் மக்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் மக்களோடு கூட சேர்ந்து அவள் கானானுக்குள்ளே வந்த ஒரு ஜாதியாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலரோடு கானானுக்குள் வந்த இஸ்ரவேலர் அல்லாத ஒரு நாடோடிகள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம்,
இஸ்ரவேல் புத்திரர் அல்ல இவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வரும்பொழுது அவளோடு கூட சேர்ந்து அபிதமாக இவள் கானானுக்குள்ளே வந்து இஸ்ரவேலரோடு சகல ஆசுபாதை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு நாடோடி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ரேகாபியர் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் காண்பித்த உண்மை தேவனை கவர்ந்தது. இவருடைய ஜீவித்தில் காண்பித்த அந்த தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உள்ள உண்மை அல்லது தன் பிதாக்களை கனப்படுத்துகிற அந்த குணம், இந்த நாட்களிலே அநேகருக்கு இல்லாத ஒரு குணம், பிதாக்களை கனப்படுத்துகிற ஒரு சுபாவம் அநேகருக்கு இல்லை அல்லவா? அந்த குணத்தை இவர்கள் தொடர்ந்து செய்து வந்தபடினாலே கர்த்தர் இவர்களை கனப்படுத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டையெடுக்கிறார். இந்த செய்தியின் கடைசியிலேயே தான் அந்த ஆசீர்வாதத்தை என்னை என்று சொல்லுவேன். அதற்கு முன்பதாக இவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னென்ன செய்தார்கள், அதுபோல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க, கரங்களை பார்த்து ஒரு ஆமை சொல்லுவோம், அந்த வேளையில் என்னுடைய வம்சம் ஆசிரிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவன் அவிதமாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய வம்சத்தை கேட்டு ஆசிரிப்பாராக. சரி, இவள் எப்படியெல்லாம் தேவனுக்கு முன்பாக நடந்தார்கள்? முதலாவதாக வாசிக்கலாமா, எரேமியா 35:2 வாசிங்க. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற காரியம் சற்று வித்தியாசமாய் காணப்படுகிறது. இந்த ரேகாபியருடைய குடும்பத்தை நீர் அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நீர் கொண்டு வந்து அவளுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்று யார் சொல்லுகிறா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், திராட்சரசம் கொடு என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, தேவன் சில காரியங்களை அந்த ரேகாபியர் இடத்துல கண்டார். என்னவென்றால், இவர்கள் தன் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளையின்படியே இவர்கள் செய்து அவர்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள் என்று நிர்ணயித்திருக்கிற அந்த காரியத்தை இவர் இஸ்ரவேலருக்கு ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக சொல்லும்படியாக இந்த காரியத்தை தேவன் நடப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நீ இந்த ரேகாபியரை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் கையிலே திராட்சரசம் கொடு, அவள் கொடுக்கிறானா இல்லையா என்று நீ காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். சரி, முதலாவது குறிப்பாக இந்த ரேகாபியர் வாழ்ந்த காலத்திலே இஸ்ரவேலருக்கும் கூட முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள். முன்மாதிரியை மாடல் என்னவென்றால், திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று அவள் சொன்னதை தேவன் கேட்டு கவரப்பட்டார். என்பானவளே, பாருங்கள், திராட்சரசம் குடிப்பது என்பது பலஸ்தீன நாட்டிலே அது ஒரு சாதாரணமான காரியம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இயேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை காணா ஒழிச்சு திராட்சரசத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம், அந்த அற்புதத்தை செய்தார்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த திராட்சரசம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. ஆனால் இந்த ஜனங்கள், இந்த ரேகாபியர் பாருங்கள், அவர்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம் என்று ஏன் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது 35:6 எரேமியா 6 வாசியங்கள், 35:6 அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு. 7 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் எங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அந்த ரேகாபியர் அந்த வம்சத்தில் வந்த யோனதாப் என்ற ஒரு முற்பிதா, அந்த முற்பிதா என்ன பண்ணினார், அவருடைய கட்டளையின் பிரகாரம் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று அவர் சொன்ன அந்த கட்டளையின் பிரகாரம் அவள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை என்று
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக தேவன் அந்த ரேகாபியரை முன்மாதிரியாக கொண்டு வருகிறார். பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னா அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு டெமோ காண்பிப்போம், அதுதானே உண்மை, டெமோ காண்பிப்போம். எல்லா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் சேல் பண்ணுகிற விற்பனை செய்கிற அந்த பொருளை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள செயல்முறை விளக்கத்தை நீங்கள் செய்வீர்கள். அப்பொழுதுதான் அதை குறித்து மக்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவன் பொருளை கொடுத்த அல்ல, என்ன பண்ணுறாரு தெரியுமா, இந்த ரேகாபிகரை கூட்டிக் கொண்டு வந்து இவர்களை உங்களுக்கு முன்மாதிரியாக நான் வைக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, முன்னுதாரணமாய் வைத்து இஸ்ரவேலருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஏய், நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இஸ்ரவேலராக இருக்கிறீங்க, இந்த ஜனங்களை பாருப்பா, ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. அவங்க பிதா யோனதாப் சொன்னார்னு அவங்க குடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம்னு பாடவில்லை. ஆக தேவன் முன்னுதாரணப்படுத்தின ஒரு ஜனங்களாக அந்த ரேகாபியர் மாறினார்கள் என்று பாடவில்லை. இப்படி தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் முன்பாக அழைத்து இவர்களை பாருங்கள், இவர்களை பின்பற்றுங்கள், எப்படி என் கட்டளைகளின்படி செய்கிறார்கள் என்று நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாமும் ஒரு தலைமுறையெல்லாம் வந்திருப்போம், நம்முடைய பிதாக்கள் இருந்திருப்பாங்க, அவள் சொன்ன காரியங்களை எவ்வளோ பேர் இன்றைவரும் செய்து வருவீங்க? யோசித்து பாருங்களேன், உங்கள் அப்பா சொன்ன காரியத்தை, உங்கள் அம்மா சொன்ன காரியத்தை எவ்வளோ பேர் இன்று வரைக்கும் செய்து வர்றீங்க? இந்த யோனதாப் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார். கடந்த இரண்டு வாரங்களாக இந்த சரித்திரத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் அதிகமாக இடைப்பட்டார், என்னோட பேசினார், என்னை மாற்றினார். அன்பானவளே, இன்றைக்கு அதை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தாசுடிப்பாராக. யோனதாப் என்ற மனுஷன் தன் தகப்பனாகிய ரேகாபின் வம்சத்தில் நீதிமானாயிருந்தார். யோனதாப் என்ற வார்த்தைக்கு யெகோவா இஸ் வில்லிங், யெகோவாவின் ஆயத்தம் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. யெகோவா ஆயத்தமாயிருக்கிறா, எதற்காக, அவருக்காக ஜீவிக்கும் பொழுது நம்மை ஆஸ்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார் என்று அதை அர்த்தத்தை இதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சாரி, இந்த ரேகாபின் வம்சத்தில் யோனதாப் நீதிமானாய் காணப்பட்டார். நான் இந்த ரேகாபியர் வம்சம் இருக்கிறது அல்லவா, அந்த வம்சத்தை குறித்து, அந்த ரேகாப் என்ற மனுஷனை குறித்து வேதத்திலே ஆராய ஆரம்பித்தேன். வேதத்திலே அவ்வளவாக குறிப்புகள் யோனதாபை குறித்து இருக்கிறதே ஒழிய அந்த ரேகாபை குறித்து இல்லை. எரேமியா அழகாக இந்த 35 தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? யோனதாபை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ரேகாபுடைய பெயர் அந்த வம்சத்துக்கு வந்துருச்சு, அந்த ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. அந்த பெயர் மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒழிய அவருடைய வாழ்க்கை குறித்த குறிப்புகள் வேதத்தில் அவ்வளவாக இல்லை. ஆனால் இந்த யோனதாப் பாருங்கள், தன் பிதாவை முந்திவிட்டார். அல்லேலூயா. தன் பிதாவாகிய ரேகாபை முந்திவிட்டார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தாய் 8 பாஞ்சா குட்டி என்ன பண்ணும் சொல்லுங்கள், 16 பாயம். அப்போது அந்த தாயை விட அந்த குட்டி வலிமையுள்ளது என்பதாக ஒரு பழமொழி. அதே போல தான் இந்த ரேகாப், ரேகாவும் ஒரு நல்ல ஒரு மனுஷன், சந்ததியை உண்டாக்கின ஒரு மனுஷன் கதாசுலிப்பாராக. ஆனால் அந்த ரேகாபின் வம்சத்தில் வந்த யோனதாப் பாருங்கள், தன் பிதாக்களை காட்டிலும் ஆசீர்வாதம் பெறுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வம்சத்திலும், ஒருவேளை நம்முடைய தகப்பன்மார்கள், நம்முடைய முன்னோர்கள் அவள் இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர் அவர் சாட்சி கொடுக்கணும். என்ன தெரியுமா,
உன் முன்னோரை பார்க்கிலும் ஹல்லேலூயா உன்னுடைய ஜீவியம் ஒரு முன்மாதிரியான ஜீவியமாய் காணப்படுகிறது என்ற அந்த வார்த்தையை தேவன் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அனைவரும் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அந்த வேளையிலே நம்மை உங்களை என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உன் தகப்பன் பரிசுத்தமாய் இருந்தார், உன் முன்னோர்கள் பரிசுத்தமாய் இருந்தார்கள், ஆனாலும் உன்னை போல ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, உங்கள் குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை நான் காண விரும்புகிறேன் என்று நம்மை கர்த்தர் முன்மாதிரியாக வைக்க முடியுமா? அந்த ரேகாவை குறித்து வேதம் அவ்வளவாக பேசாமல் மகனாகிய யோனதாபின் பரிசுத்த வாழ்க்கை குறித்து வேதம் விவரிக்கிறது. மனவிலே அதுக்கு எடுத்து மற்றவங்களுக்கு இப்படி ஜீவிங்கப்பா, இவங்களை மாதிரி ஜீவிங்கப்பா அப்படின்னு கர்த்த காட்டுகிற அளவுக்கு பாருங்க, கர்த்த அவளை கனப்படுத்துகிறார். கர்த்தருக்கே ஒரு ஆச்சரியம், கர்த்தருக்கே ஒரு ஆச்சரியம். கர்த்தரை மாசிப்பாராக, கர்த்தரே சொன்னா கூட கர்த்தர் கொடுக்க சொல்றாரு. இவங்க சொல்லிட்டாங்க, நாங்க குடிக்கிறது இல்லை. ஒரு முன்மாதிரி. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, ஆண்டவரே என் குடும்பம் ஒரு முன்மாதிரியே காணப்பட வேண்டும் ஐயா, ஆண்டவரே என் குடும்பம், ஆண்டவரே என்னுடைய தகப்புடைய கட்டளைக்கு கீழ்ப்படி இந்த ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான குடும்பமாய் வாழ கிருபை செய்வதாக நாம் கேட்டு ஏகா பேரை போல நாம் மாற கத்த கிருபை செய்வதாக. தலைமுறை தலைமுறை சந்ததி என்ற வார்த்தை கர்த்தர் அழுத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அவளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று தீர்மானங்கள், ஆண்டவரே என்னை யோனதாபாக மாற்றும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை யோனதாபாக மாற்றும். ரேகா இருக்கலாம், சந்ததி பெரியவங்க இருக்கலாம், அவங்களை விட்டுருங்க, அவங்களை குறித்து வைத்தல ஒன்றும் இல்லை. என்னை யோனதாபாக மாற்றும். முன்னே சொக்கரனை பதில் சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை யோனதாபாக மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. இரண்டாவதாக எப்படி இவள் ஜீவித்தார்கள் வாசிங்கள். எரேமியா 35:7 35:10 நாம் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். தகப்பனாகிய யோனதாபின் கட்டளையின்படி இவர்கள் கீழ்ப்படிந்து அதின்படியே செய்து வந்தார்கள். இவர்களின் பயபக்தி, ரெவரன்ஸ் என்று பார்க்கிறோம். பயபக்தி, எங்களுடைய பிதா எங்களுடைய தகப்பனார் சொல்லிட்டார், நான் செய்யக்கூடாது. என்ன பயபக்தி? ரேகா பேர் பயபக்தி. அப்படி தியானிக்கும் பொழுது அப்படி ஆண்டவரே இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருமையா என்று கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தகப்பனாகிய யோனதாப் கட்டளை பிரகாரம் தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் செய்து வந்தன. எரேமியா 35:14 வாசிக்கும் பொழுது திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த வார்த்தை என்னவென்றால் அவர்கள் இந்நாள் மட்டும். அப்படின்னா அந்த யோனதாப் சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு, அந்த மனுஷன் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் அந்த தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை கடத்துகிறார்கள். அப்படி என்றால் ஜீன்கள், நம்முடைய உடலில் இருக்க ஜீன்கள் செய்கிற வேலை என்னவென்றால் குழந்தை பிறந்த உடனே சொல்லுவார்கள், அப்பா அச்சசல் பாட்டி மாதிரியே இருக்கு, தாத்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லவா. எப்படி வந்தது? ஜீன்கள்லது அந்த குடும்பத்தின் அந்த இயல்புகளை அது அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது, கொண்டு செல்கிற ஒன்றாக காணப்படுகிறது. போல இந்த தகப்பனாருடைய அந்த வார்த்தைகளை அவர்கள் சந்ததிகளுக்கு அவள் கொண்டு சென்றவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதை சொல்லிவிட்டு தேவன் கொஞ்சம் கோபப்படுகிறார். பாருங்க, இந்நாள் மட்டும் குடியாமல் தங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் சொல்லிட்டு, ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். இந்த பிள்ளைங்களை சொல்லி மாட்டாங்க, ஆமாம் அப்படி இருக்கான் பாருப்பா, நீ இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி தேவன் அவள் சொல்கிறதை நான் பார்க்கலான்னு பண்ணவில்லை.
பாருங்க அந்த சந்ததியினுடைய பயபக்தி இன்றைக்கு நாம் தேவனுடைய கேட்க வேண்டியது தெரியுமா ஆண்டவரே என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததிகள் ஒரு பயபக்தியுள்ள சந்ததிகளாக மாற நீ கிருபை செய்வீதாக அந்த தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தைகளை அவள் கை கொள்ளுகிற ஒரு சந்ததிகளாக மாற கிருபை செய்வீதாக அந்த தகப்பன் மறைந்தாலும் அவர் இட்ட கட்டளைகளை அந்த சந்ததிகள் காத்தது சந்ததிகள் காத்தது உதாரணமாக என்னுடைய தகப்பனார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் அவருடைய காரியங்களிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் அநேகம் காரியங்களை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகிறேன் ஒன்றை மறக்க முடியாது எனக்கு என்ன தெரியுமா டைமிங் அவர்கள் விமானப்படை இருந்தபடினாலே மிலிட்ரி டைமிங் எல்லாவற்றும் மிலிட்ரி டைமிங் நான் வந்து மிலிட்ரியில் இருந்தது இல்லை நான் தேவனுடைய இராணுவத்திலே நான் ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் நேரத்தை கடைப்பிடிக்கிற அந்த அனுபவம் தகப்பன் சொல்லிக் கொடுத்தார் ஊழித்தின் காரியங்களை மகனே இப்படி செய்யணும் என்னுடைய பிச்சர் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் இரவெல்லாம் அழு ஜபிக்கிற பழக்கம் தேவன் நோக்கி அழுது கொண்டே இருக்கிற பழக்கம் ஆண்டவரே செய்வீதாக நிறைய காரியங்கள் நிறைய காரியங்கள் தகப்பன் மறைந்தாலும் அவர் சொன்ன காரியங்கள் மறையக்கூடாது சந்ததிகள் அதை சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும் நம்ம குடும்பத்தில் தகப்பன் தாய் தலம் மறைஞ்சிருச்சுன்னா பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு குதி குதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்டம் போட ஆரம்பிப்பாங்க பாருங்கள் எல்லா குடும்பத்தையும் எப்படி நடக்கும் பிள்ளைகள் இருக்கும் செய்வாங்க ஆனால் ஒரு காலத்தில் தகப்பன் தாயுடைய அருமை தெரியும் அன்பானவளே ஆனால் ஒன்று தகப்பன் தாய் சொல்ல வேண்டியதை பிள்ளைங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும் அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க ரேகாவேரி வம்சத்தை போல் இருக்காது நம்முடைய வம்சம் ஒரு தீர்மானம் செய்யுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ உம்முடைய காரியங்களை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா குடும்பம் குடும்பமாய் அவள் கீழ்ப்படிந்தார்களா 35 அதிகாரம் 8 வசனம் எரேமியா பார்க்கும் பொழுது வாசிங்க 35:8 வாசிங்க அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் அப்படின்னா அந்த முழு குடும்பமும் சில குடும்பத்தை போய் பார்த்தா இவன் நல்லா பக்தியாக இருப்பாங்க இவன் ரொம்ப வாளுங்க கத்தர் மாட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்று பக்தி இன்னொன்று அவபக்தி அப்படி இல்லை நம்ம குடும்பம்னா எல்லா பிள்ளைகளும் நான் சுவாசிக்கிறேன் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு பயபக்தியுள்ள சந்ததியாக தேவன் மாற்றுவார் அதை செய்து கொண்டிருக்கிறார் அழைகளை செய்து விட்டார் இன்னும் அனைகருக்கு அதை செய்வார் ஆண்டவரை உம்மை சேவிக்கிற ஒரு சந்ததியாக உம்மை தொழுது கொள்கிற சந்ததியாக பயபக்தியுள்ள சந்ததியாக என் சந்ததி மாற கிருபை செய்வதாக என்று நாம் தேவனிடத்தில் கிருபை கேட்போம் கத்தாசிப்பதாக அவருடைய வம்சத்தில் பல குடும்பங்கள் அது காணப்பட்டது பாருங்க எத்தனை குடும்பங்கள் காணப்பட்டாலும் அந்த பல குடும்ப தலைவர்கள் காணப்பட்டாலும் ஒரே வார்த்தையை கடைபிடிக்கிறாங்க என்ன தெரியுமா யோனதான் சொன்ன வார்த்தையை அநேக குடும்பங்கள் பிரான்சஸ் போகுது எல்லாரும் இப்படி செய்யாத ஏன் செய்யக்கூடாது தாத்தா பூட்டேன் அவர் சொல்லிட்டாரு செய்யாத இன்னைக்கு வரைக்கும் செய்யலை கர்த்தர் அப்படியே கவர் நிழித்துருச்சுங்க அந்த காரியம் பாருங்கள் இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது குடும்பங்கள் கீழ்ப்படுகிறார்கள் அந்த தகப்பன் மறைந்த பின்பதாகவும் பாருங்கள் நாம் கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதலாம் ஆனால் நம்முடைய சந்ததிகளை கீழ்ப்படிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை இன்னைக்கு இந்த செய்தியிலே ஒரு தீர்மானம் செய்துட்டு இருப்பாங்க ஒரு அர்ப்பணிப்பு செய்துட்டு இருப்பாங்க ஆண்டவரே என் சந்ததிகள் உமக்காக வாழணும் எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க நான் வாழ்ந்தது மட்டுமல்லங்க என் சந்ததிகள் உமக்காக வாழணும் உமக்காக வாழணும் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்தாங்க அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதிகள் வருவார்கள் அவர் வந்த உடனே ஒரு ஆள் நடத்ததுக்கு இருந்த உடனே ஓ நான் கத்தரை செய்விப்போம் குடும்பமாக செய்வோம் என்று தீர்மானம் பண்ணுவாங்க
ஆனா அந்த நியாயாதிபதி மரிச்ச உடனே இவங்களும் எழுத மறந்துடுவாங்க மறுபடியும் எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க மறுபடியும் ஒரு நியாயாதிபதி அனுப்புவார் அப்போ மறுபடியும் திரும்புவாங்க அப்படி அல்ல நம்முடைய குடும்பங்கள் தேவனை செவிக்கிற தலைமுறையாக இது காணப்பட கிரியை ஆரம்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி விசுவாசிக்கலாமா ஹல்லேலூயா நம்முடைய பயபக்தி தேவனுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல நம்முடைய பிதாக்களுக்கு கீழ்ப்படியணும் இதை கேட்கிற பிள்ளைகள் வாலிபர்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க நீங்கள் ஒன்றை கவனிச்சுக்கணும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவது போல என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிவேனப்பா என்று ஒரு தீர்மானம் செய்யுங்க யோனதாபினுடைய தலைமுறை போல நம்முடைய தலைமுறை மாற கற்றுக்கிறவை செய்வாராக வாசிங்கள் மூன்றாவதாக என் அனுபவம் எரேமியா 35:18 வாசிங்கள் பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல இந்த சந்ததி எப்படி வாழ்ந்தது வாழுகிறது என்பதை குறித்து ஒரு நற்சாட்சி பகிரப்படுகிறது நற்சாட்சி டெஸ்டிமோனி மூன்றாவது குறிப்பாக டெஸ்டிமோனி நற்சாட்சி அந்த சாட்சியை கொடுக்கிறது யார் என்று பார்க்கும் பொழுது யார் கொடுக்கறது தெரியுமா தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அந்த சாட்சியை கொடுக்கிறார் ஹல்லேலூயா நற்சாட்சி யோனதாபின் குடும்பத்தை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் யோனதாபுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததை குறித்தும் அவர் சொன்ன கற்பனையை கை கொண்டு கட்டளைகளின்படி செய்து வந்ததையும் குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் இது நான் சற்று ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது பாருங்க ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க பாருங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்களா கற்பனையெல்லாம் கை கொண்டு வாழ்ந்தாங்களா கட்டளைகளின்படி செய்து வாழ்ந்தாங்களா அப்போது இதை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கும் பொழுது நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கிறோம் எப்படி நடக்கிறோம் என்பதை கர்த்தரே பார்த்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் இது காமெண்ட் சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் காலேஜ் கிளம்பி போவாங்க ஸ்கூல் போவாங்க வேலைக்கு போவாங்க அவளை கர்த்தரே பாதுகாத்து கொள்வார் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வீட்டில் இருப்பீங்க கர்த்தரே பாதுகாத்து கொள்வார் ஒரு பக்தியுள்ள மனுஷனுடைய சந்ததியை கர்த்தரே பார்த்து கொள்வார் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கண்காணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அதுதான் வீடு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான் என்று அந்த ஆசிர்வாதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நிறைவாய் தருவாராக இந்த வேளையில் நற்சாட்சி சிலருக்கு வெளி ஸ்தலத்திலே அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டை வாங்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்கும் என்னுடைய வேதாகம கல்லூரியில் நான் முடித்து பட்டம் வாங்குகிற அந்த தினத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அந்த 2 ஆண்டுகள் அந்த படிப்பிலே நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் என்ற பட்டத்தை ரெவரன் செல்வின் ஹியூஸ் அவருடைய கருத்திலே நான் வாங்கினேன் அல்லேலூயா அந்த பட்டத்தை வாங்கும் பொழுது அந்த சர்டிஃபிகேட் அதை வாங்கும் பொழுது அதுவும் மறைந்த பெரிய கத்திரிதாசன் செல்வின் ஹியூஸ் அவர் மூலமாக வாங்கினேன் வாங்க கிருபை செய்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததியை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர் பார்த்து கொண்டுகிறவராக இருக்கிறார் கண்காணிக்கிறவராக காணப்படுகிறார் உங்களுக்கு கொடுத்த சாட்சிகள் வருமா இன்னைக்கு கொடுத்த சாட்சிகள் வருமா கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக சாட்சியாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்து அவருக்கு சாட்சிகளாக நான் வாழ கர்த்தர் கிருபை செய்வார் ஆண்டவரே நற்சாட்சி வாழ்க்கையிலே
காணப்பட கிருபை செய்வீராக. எல்லாம் சொல்லுமா ஆண்டவரே, நற்சாட்சி இந்த வாழ்க்கையிலே காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என்னுடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்வீராக என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபி காரணமைக்கலாமா? கர்த்த நம்மை கொடுத்து நற்சாட்சியை கட்டையிடுவாராக, கொடுப்பாராக. கடைசியாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி குறிப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நான் சொன்னேன், ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்பு. எல்லாரும் ஆசீர்வாதம் முதலிலே வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தேவன் சில அனுபவங்களை பார்த்து நம்மை அதை கேற்ற வண்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டல்லவா? அதுதான் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் எரேமியா 35:19 வாசிங்கள். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ இப்படி வாழ்ந்தபடியினாலே ஆதலால் என்று ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி வாழ்ந்தீர்கள் அல்லவா, அதனாலே எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். யோனதாப் ரேகாபு என்று சொல்லலை, அப்படி சந்ததியக்கத்தை சொல்லி ரேகாபின் குமாரன் யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை. ஒருவேளை யோனதாபுக்கு முன்பாக இல்லாமல் போயிருக்கலாம், அநேக சந்ததிகள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் யோனதாவுக்கு பின்பதாக பாருங்க, அந்த சந்ததிகள் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனை கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்க, அநேகருடைய சந்ததிகள் கர்த்தரை விட்டு விலகி போகும். ஆனால் இந்த யோனதாவின் சந்ததியில் கர்த்தர் சொல்றாங்க, எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் அப்படின்னா சந்ததிகள் அவரை விட்டு எங்கும் போகாமல் தலைமுறை தலைமுறையாக தேவனை செவிக்கிற சந்ததிகளாக அவைகள் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே தேவனை செவிக்கிற ஒரு சந்ததியாக, ஹல்லேலூயா, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததியாக கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை தேவன் மாற்றுவாராக. இந்த வேளையிலே நாம் தியானிக்க முடியது ஒன்றுதான், என்ன தெரியுமா? யோனதாப் என்ற மனிதனுடைய பரிசுத்த ஜீவியம் அவர் தலைமுறையையே ஆசீர்வதிக்கிறது. இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. யோனதாப் என்ற ஒரே மனுஷன், அவனுடைய பரிசுத்த ஜீவியம் அவன் சந்ததியே ஆசீர்வதிக்கிறது. எனக்கு முன் நிற்கத்தக்க சந்ததியாக எப்பொழுது காணப்படும் என்று தேவன் யோனதாபை ஆசீர்வதித்தார். மனுஷருக்கு முன்பாக மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அவர் செய்தார். கர்த்தரை சேவிக்கிற சந்ததி காணப்படும், கர்த்தரை விட்டு விலகாமல் நீடித்து வாழ்வார்கள். என் சந்ததி என்ன ஆகும்? என் சந்ததி முடிஞ்சு போயிடுமா, கர்த்தரை விட்டு போயிடுமா, விலகி விடுமா? யோசிக்காதீங்க. நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்து அவருக்கு முன்பாக நீடித்து வாழ கர்த்தர் அனுக்கரகம் செய்வாராக. நம் சந்ததிகளுக்கு யோனதாபை போல நாம் கட்டளையிட வேண்டும். நம் சந்ததிகளும் கர்த்தருக்கு முன்னே எப்பொழுதும் நிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் இந்த பெரிய ஒரு சவாலை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டேன். யோனதாப் என்ற ஒரு மனுஷனுடைய பரிசுத்தம் தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தரை கவர்ந்த பரிசுத்தம், கர்த்தர் முன்மாதிரியாக சொல்கிற ஒரு பரிசுத்தம், கர்த்தரை கவர்ந்த ஒரு பயவைத்தியான வாழ்க்கை, கர்த்தரால் சாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தலைமுறையை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய தலைமுறையும் என்னுடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தீர்மானம் செய்வோமா? யோனதாபி போல பரிசுத்தமாய் வாழ்வேன், வாழ வைப்பேன் என்று தீர்மானம் செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில முக்கியமான காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இவனுடைய சந்ததி வீணா போச்சு அப்படின்ற பேச்சு வரக்கூடாதப்பா.
இந்த வசனத்தின் போல எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாம போவதில்லை என்று கர்த்தர் சொன்னாரே அல்ல யோனதாப் என்ற வார்த்தை எடுத்துட்டு உங்க பேரும் என் பேரும் போட்டுக்கொள்ளுவோம் அந்த இடத்துல கர்த்தர் சொல்ல வேண்டும் சந்ததி நாசவார் சந்ததி நாசவார் என்று வாக்குப்படுகிறார் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா பிதாவே நாங்கள் நினைவோர்த்திருக்கிறோம் ஐயா குடும்பத்தையும் குடும்பம் ஆசிரிக்கப்படுவதாக என்ன சொல்ற நீங்க ஒவ்வொருவரும் கரண்டை வந்து ஜெபிங்க பார்க்கலாம் ஆண்டவரே என்னுடைய குடும்பம் கர்த்த குடும்பத்தை முக்கியப்படுத்துகிறார் குடும்பத்தை முக்கியப்படுத்துகிறார் அல்லேலூயா உங்களுடைய பரிசுத்தம் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்களுடைய ஜீவியம் சில வேளையில் கத்துக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் வராது இந்த வேளை தீர்மானிச்சிருக்கிறீங்க யோனதா பாக மாற தீர்மானிச்சிருக்கேன் திருப்பி தீர்மானிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே யோனதா பாக மாட்டேங்கிற பிகாய் சோத்திரம் ஐயா ஹாலேலூயா 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமென் எனாத்தமாவே கத்திரை சோத்ரி முழுமேல் வருஷத நாமத்தை சோத்ரி எனாத்தமாவே கத்திரை சோத்ரி வாசே சகல பகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர் பல்லாவரம் சென்னை 43 தொலைபேசி எண் 766-755-2299